श्रीमान्वेङ्कटनाथार्य कविताश्येषे वेदान्ताचार्यो मे सम्यग्भक्ताञ्जलावी अस्तु गुरुपरम्पराये नमः. இது நாலாவது ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகத்துல பெருமாளுடைய திருமையை எப்படிப்பட்டது, எவ்வளவு உகந்தது, அப்ராகிரமானது, அது வரிசையாக அவருடைய குணங்கள்லாம் பார்த்து அப்படிப்பட்ட எந்திரவான் நமக்கெல்லாம் நல்லது வரணும், சம்சார தாபமானது நமக்கெல்லாம் போடணும் அப்படிங்கிறதுக்கோசம் நாம் அவதரிக்கிறான் அப்படின்னு பேச்சு முடிச்சேன். இப்ப என்ன பண்றாங்கன்னா, நையாயிகன் சாட்சிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஈஸ்வரனுக்கு சரீரத்தையே ஒத்துக்கலாம், சரீரத்தையே ஈஸ்வரனுக்கு ஒத்துக்கல, பகவானுக்கு சரீரன்றதே ஒண்ணு கிடையாது, அவன் சங்கல்பத்தினால எல்லாம் பண்றான். இது வேதத்தினால கூட சித்திக்கிறது இல்லை, வேதத்தினால சங்கல்பத்தினால சித்திக்கிறான்றது அனுமானத்தினாலதான். ஏற்கனவே நம்ம வந்து சாஸ்திரம் எடுத்து பேசிருக்கோம். இதோ அதனாலதான் இது வருது, அனுமானத்தினால சாதிக்கப்படலாம். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு அனுமானத்தினால சாதிக்கப்படுகிற சர்வ வல்லமை படைத்தவன், சர்வசக்தி சர்வஜ்ஞா இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவனுக்கு சரீரம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப விரீதமா போயிடும். ஏன் விரீதமா போயிடும் அப்படின்னாக்கா, இந்த சரீரத்துல நிறைய தோஷம், பொதுவா சரீரம் சொன்னா லோகத்துல எப்படி இருக்கும், சுவாரஸ்யமான அவனுடைய கேள்வி. அவ என்ன பண்றானாக்கா, லோகத்துல பிரத்யக்ஷ திருஷ்டமான விஷயத்திற்கு தான் அவ பிரயோகம் பண்றான், வாதம் பண்றான். நம்ம லோகத்துல எதை நம்ம நேரம் பார்க்கிறோமோ அதுக்கு அனுகுணமாக எல்லாத்தையும் நாம சரி பண்ணிட்டு போகணும். லோகத்துக்கு விருத்தமாக ஒன்று நீங்க கற்பிச்சீங்கன்னாக்கா அதை அங்கீகரிக்க முடியாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, லோகத்துல நாம எப்படி பார்க்கிறோம், உடம்பு அப்படின்னா அது அழுப்பு உடம்பு தான், அதுல நிறைய தோஷங்கள் இருக்கு, இந்த தோஷங்கள் உடைய சரீரத்தை வச்சிருக்கான் அப்படின்னாக்க அது அவனுக்கு அது இது இல்லை, உகந்தது இல்லை, அவனுக்கு அது சரியானது இல்லை. அப்படி அவனுக்கு அந்த சரீரம் இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்க நமக்கும் அவனுக்கும் என்ன வாசி, ரெண்டு பேருக்கும் வேதனை இல்லைன்னு ஆயிடும். ஈஸ்வரனுக்கும் சரீரம் இருக்கு, நமக்கும் சரீரம் இருக்கு, நமக்கும் கர்மாதீனமாக சரீரம், அவனுக்கும் கர்மாதீனமாக சரீரம். நம்ம பதில் சொல்றோம், என்ன சொல்றோம், அதெல்லாம் கிடையாது, உபநிடம் சொல்றது அவனுக்கு கர்ம விஷயத்தம் கிடையாது, தோஷமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு சொந்த சரீரம் அவனுடையது, அப்ராகிருதமான சரீரம். அந்த அப்ராகிருதமான லோகத்தை நம்ம பார்க்கறதே இல்லையே, பார்க்காத விஷயத்தையும் எது கல்பிக்கலாம், பார்க்காத விஷயத்தை கல்பிக்கவே முடியாது, அதனால இல்லாத விஷயத்தை எதுக்கு நீங்க கல்பிக்கிறீங்க, அது தேவையில்லை, இல்லாத விஷயத்தை கற்பிக்க கூடாது அப்படின்னுட்டு அவன் கேட்கான். அதனால பிரத்யக்ஷமா ஒரு விஷயத்தை நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம்னாக்கா அதுக்கு விருத்தமாக எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ அது எப்படி சொல்ற அப்படின்னாக்கா, பொதுவா ஒரு சரீரம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இவெல்லாம் என்னன்னாக்கா ஆஸ்திகால் தான், ஐயாயிரால் ரொம்ப ஆஸ்திகால், அவன் வந்து வேத பிராமணியத்தை அவன் வச்சுட்டு இருக்கா, வேதத்து வேதம் வந்து பிரமாணம் தான் அப்படின்னு அவன் வச்சுட்டு இருக்கா. ஆனால் இந்த அனுமானத்தினால அனுமானத்தையே ரசிக்கிறவாவா, தர்க்கத்துல மோகம், அந்த தர்க்கத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க எதுவுமே சித்திக்காது. தர்க்கத்தை வச்சு பார்த்து வெறும் யுக்தி பண்ணிட்டே யுக்திவாதம் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க எதுவும் சித்திக்காது. இது பார்வை என்னன்னாக்க, நம்ம சூத்திரக்காரெல்லாம் என்ன சொல்லிட்டா, நீ சொல்ற யுக்தியே சித்திக்காது அப்படிங்கிறோம், நீ யுக்தியினால எதையோ வந்துட்டு ஸ்தாபிக்க போறேன்னு சொன்னானாக்கா அந்த தர்க்கத்தினால நீ உன்னுடைய யுக்தி கூட சித்திக்காது. ஏன்னா தர்க்க அப்புதிஷ்டானாது அப்படின்னு சொல்ற சொல்ல போற ரெண்டாவது கேட்கல, தர்க்க அப்புதிஷ்டானாது அப்படிங்கிற தர்க்கம் அப்புதிஷ்டம். ஏன்னா நான் ஒரு என்னுடைய புத்தியை கூட நான் ஒரு வாதம் பண்ணாக்கா என்னை காட்டிலும் மேலான ஒரு மேதாவில் ஒரு வாதி வருவார், அவர் என்ன பண்ணுவார், என்னுடைய தர்க்கத்தை அவர் அடிச்சுடுவார், அவர் அடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் வருவார். இப்ப இது பார்த்தவங்க எல்லாரும் சொல்ல வேண்டியதானே, எல்லாமே ஆராய்ச்சி பண்ற சமயத்துல எல்லா யுக்திகளுமே அடிக்கப்பட்டு, இப்போ நீங்க வந்து தர்க்கத்தை வச்சுட்டே நீங்க சொல்றீங்களே, ஆனா அந்த ரசிகர் அதுல உருந்துட்டுவா எதிர பார்த்தாலும்
அனுமானத்திற்கெல்லாம் போகலாம். சூழலாலே தர்க்கத்திற்கு சொல்லிட்டு போற ஏற்கனவே சொல்லிருப்போம், அங்க சொல்லப்பட்ட சூத்திரங்களை பாருங்க, ஈஷதே ஈஷதே. அதே மாதிரி சொல்லி இல்லை, அவன் அவன் வந்து நெய்யாய்க்கணும், தர்க்கத்தை வச்சுண்டு சுதியை கொண்டு வாழ்றான். அப்போ சுதிக்குள்ள உடம்பு வந்துடும். அனுமானம் சொல்றாங்க, இந்த ஈஸ்வரனுடைய ரூபம்னு ஒண்ணு சொல்றீங்க இல்லையோ, அது ஏழு காத்து கைமுறை தோல் பேரில் ஒரு தர்மானம் இருக்கு, மாம்சம் இருக்கு, ரத்தம் இருக்கு, நேரம் இருக்கு, அஸ்தி இருக்கு, நிதா இருக்கு, இப்படி ஏழு தாதுக்களோட சேர்ந்ததுதான் இந்த சரீரம். அதுவே தோஷம். ஏழு இந்த தாதுக்கள் எல்லாம் இருந்ததுன்னா ஒண்ணு கொண்டு என்ன இருக்கும், மாறிட்டே இருக்கும். இப்ப இருக்கிற ரத்தம் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இன்னைக்கு இல்லை, இந்த மாதிரி ரத்தம் மாறும், அஸ்தி மாறும், எல்லாம் மாறுத தருணாங்கள் அப்படின்றே இருக்கு. அது மட்டுமா வெளியில போயிடுறோம், அது மாதிரி வேலை என்ன வருது, அதாவது எத்தனை தோஷங்கள் இருக்கு, எவ்வளவு அசுத்தங்கள் நம்ம உடம்புல இருக்கு, மூணு தோஷங்களோட கூடது எல்லாம் இருக்கு. அது மட்டுமா, நம்ம சித்தாந்த பிரகாரமே எல்லாமே கர்மாதீனம், சரியா சொன்னாக்க கர்மாதீனம், கர்மா இல்லாம சரியே வராது. அது ஒன்று இல்லை, நமக்கு உடம்பு துக்கத்தை கொடுத்து நேரப்போம், இது துக்கத்தை கொடுப்போம், சுதந்திரங்களுக்கு துக்கத்தை கொடுத்து நேரப்போம். ஏன் நம்ம உலகத்தில் பார்த்துட்டு இருக்கமே, உடம்புனாலே போறோம், நிச்சயப்படி ஏதாவது ஒரு தோஷம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வழி, அன்னைக்கு அந்த வழி, கருத்து வழி, முருக வழி, கருத்து வழி, தோணு சொன்னோம். அது இல்லாமல் குழந்தை பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு பேரோட உடம்பான இதுவா இருக்கக்கூடியவனுக்கும் ஏதாவது தோஷம் வந்துட்டுதான் இருக்கு. அதுதான் நம்ம பிரிவா சரீரத்தை முக்கியமா பாத்துக்காத, சரீரம் பிரதானம் கிடையாது, அது எப்படியா போட்டு இருந்தா இருக்கும் இல்லாத போட்டு. அன்னைக்கு சொன்ன பாருங்க, அனந்தாழ்வான இழந்தவர்கள் இருந்தார், அது கவலையே பண்ணல, பாம்பு போ பாம்பு போய் பண்ணெடுத்து விஷம் பண்ணெடுத்தோம், கடிச்சிடுச்சு பாம்பு கடிச்சிடுச்சு, புஸ்தகம் புஸ்தகம் இங்கே பண்ணிட்டு இருந்தா இருக்கிறாங்க சொன்னதில்ல. அப்ப என்னாச்சு, பாம்பு கடிச்சு கொடுத்து, பாம்பு கடிச்ச உடனே இவர் கவலையே பண்ணல, புஷ்பத்தை தான் கிரகிச்சு பெருமாள் சுவாசிக்கிறார். பெருமாள் கேட்டேனா, அனந்தாழ்வாரே இப்படி நீ வந்து பாம்பு கடிச்சு கொடுத்தே வைத்தியம் பண்ணிக்க வேண்டாமா வந்துட்டு. அதுக்கு அவர் சொன்னேனா, பாம்போட பாம்போட வீரியம் அதிகமா இருந்தாக்கா அங்க கைங்கரியம், பரமபுரத்துல என்னோட வீரியம் அதிகமா இருந்தாக்கா இந்திய கைங்கரியம், மொத்தத்துல எங்க போனாலும் கைங்கரியம் தானே, அதை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும். சாஸ்திரிய நியமனாதிகாரத்தில் சுவாமி பாஷ்யம் அதை சாய்க்கிறார், யாராவது இந்த தேக வியோகத்துக்கு தேகத்துக்கு போகிறோம் சோதித்தானாயு அவன் நாஸ்திக நாமித்தனை அப்படிங்கிறது, நாஸ்திக நாமித்தனை அந்த விசேஷத்தி தேசிய விசேஷத்தி சாஸ்திரிய நியமனாதிகாரத்தில். ஏன்னாக்கா உடம்பு போகணும், ஒருத்த ஒருத்தன் போயிட்டான்னு அழக்கூடாது, அதே மாதிரி கஷ்டப்படவே கூடாது, ஏன்னா உடம்புன்றது போறதுக்குதான் உடம்பே இருக்கு. அதனால அதை வச்சு நம்ம இப்பப்பா துக்கம் துக்கம் நம்ம அனுபவிக்கிறோம், அது எப்பொழுதும் துக்கம் கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, எப்பொழுதும் நாசத்துக்கு நாசத்தை உடையது, ஏதோ ஒரு காலத்துக்கு போயிட்டு ஆகணும், நிச்சயப்படியே துக்கம் கொடுக்குற சரீரம் ஒரேடியா போயிடும், அறிஞ்சு விடுறோம். நம்ம உடம்பு அப்படித்தானே இருக்கு, நம்ம உடம்பு அப்படித்தானே இருக்கு, இன்னைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு ஏதாவது கஷ்டப்படுறோம், ஏதாவது ஒரு உபத்திரம் வந்துட்டே இருக்கு. நம்ம உடம்புலையும் ஏழு தாத்துக்கள் இருக்கு, நம்ம உடம்புலையும் மூணு பலங்கள் இருக்கு, தோஷங்கள். அதே மாதிரி அது பாபாதீனமா தான் இருக்கு,
நம்மளே சொல்றவே கொஞ்சம் உனக்குதான் நம்ம விவரம் தெரிஞ்சிடுறது, நம்ம பாபம் நம்ம இடத்துல பண்றது, நம்ம பாவமான நம்ம படிச்சு இருக்கிறதுன்னு சொல்றோம். இப்படின்னா இருக்கு இன்னொன்னு ஒண்ணு, இதுக்கு வந்து அவயம் சாவயமா சாவயம் என்ன அர்த்தம், ஒரு கடத்தை எடுத்துக்கிறீங்க, அந்த கடத்தை உடைக்க முடியும், உடஞ்சிருச்சோம்னாக்க தனித்தனியா மாறி போயிடுறது. அதே ஆத்மஸ்வரூபத்தை அதை மாதிரி பிரிக்க முடியாது, அது நிறவயமா இருக்கும். இதுவோ சாம்சம் சாவயவம், லோகத்துல சாவயவமா இருந்ததுனாக்க அது அழிஞ்சுதான் போகும். லோகத்தை பாக்குறவே மண் இருக்கு, மண்ணில இருந்து கடமானது, அந்த கடமானது சாவயவமா இருக்கிறதுனால அது அழிஞ்சு போயிடுறது. இதை பார்த்துதான் அந்த மாதிரி இந்த ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்கா அந்த அழிதல்ன்றது அதுக்கும் உண்டாயிடுறது. அப்ப பகவானுக்கு போய் அவனுக்கும் நம்ம சரீரம் மாதிரி எல்லாம் வந்துடுறதும் அர்த்தமாக. அதனால இது வந்து ரொம்ப தோஷமானது. இது இப்படிப்பட்ட உடம்பு ஒருத்தனுக்கு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதை நாங்கள் ஒத்துக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம ஆத்மாவை நம்ம பார்க்க முடியறதில்லை கண்ணால, கண்ணால பார்க்க முடியறதில்லை. நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா பாவனா தியானம், தியானத்தெல்லாம் பண்ணி பாவனா பிரகர்ஷம் வருது, நல்ல பாவனை மனோபாவனம். அந்த அந்தரேந்திரியத்தினால பெருமான பார்க்கணும். அது சுவாமி என்ன சாய்க்கிற எந்திரமான பாஷ்யத்துல தரிசன சமானா காலம்ன்ற, தரிசனம் கிடையாது தரிசன சமானா காலம் தான், தரிசன சமானா காலம். நமக்கு வந்து மனசுல எதை நினைச்சிருந்து எப்ப பார்த்து தியானிக்கிறோமோ, அவ தியானிச்சுட்டு அவன் கல்யாணம் ஆனவன், கல்யாணம் ஆகிட்டு இதோ அவ அம்மா வச்சு அவ போயிடுறா, இவங்க தனியா இருக்கான், அவன் மனசுல என்னென்ன விஷய சுதந்திரம் சாமானியம் சாமானியமானது இல்லை. என் காமினி மம காமினி மம காமினி மம காமினின்னு மனசுல வருது, என்னுடைய காமினி என்னுடைய கிரகணி. எப்பப்பா தியானம் பண்றான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவன் முன்னாடியே அவன் நிக்கிற மாதிரி தோன்றது அவனுக்கு. லோகத்தில் சகஜம். இது காரணம் என்ன அப்படின்னாக்கா நேரம் பார்க்க முடியாது, அது வெறும் ஸ்மிருதி தரிசன சமானாக்காரன் தான். நேர பெருமாள் நம்ம நேர ஜீவனை பார்க்க முடியாது, ஆனால் பார்க்க முடியாதனாலேயே அதெல்லாம் சுத்தமா இருக்கு. அதே சரீரம் இருக்கே நேரம் பார்க்கணுமே. அது மட்டும் இந்த பரிணாமம் இருக்கு, அளவு அளவு இருக்கிறதுனால, இந்த அளவு இருக்கிறதுனால அதுல அவயவங்கள்லாம் இருக்கு, அதனால தோஷம் அது. இப்போ இந்த இது கடத்துக்கு சொன்ன மொழியோ மண் கடம் அந்த மாதிரி தான் ஆயுள் இந்த உடம்பும். அப்படி ஆறுத நாமளே ஒத்துக்கலையே, உங்க சித்தாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அதனால அப்படிப்பட்ட சரீரம்னு ஈஸ்வரனுக்கு இருக்கு, அதனால சரீரமே வேண்டாம் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு பதில் சொல்ற நீங்க சொல்றது ரொம்ப தவறு. ஏன் அப்படின்னாக்கா நாங்க வந்து ஏதோ கல்பிக்கல, கல்பிக்கல என்னைக்கும் எந்த வஸ்துவை எடுத்திருந்தாலும் அந்த வஸ்துவை தெரிவிக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கும், அந்த பிரமாணத்தை கொண்டுதான் அந்த வஸ்துவை அறிஞ்சிக்க முடியும். கடம் ஒரு கடமானது இது நீலோகடகான் நான் வைப்போம், கற்பா இருக்கு கடம் கட்டோகடகா சேப்பா இருக்குன்னு. இப்ப இந்த கடமானது சேப்பா இருக்கு, பானை சேப்பா இருக்கு, சேப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு அது எதனால தெரிஞ்சின்றோம், பிரத்யக்ஷ பிரமாணத்தினால. அதனால இந்த கடமானது சிகப்பா இருக்கிறது அப்படின்ற ஞானம் வந்தது இல்லையா, அந்த தர்மி கடத்து கட சேப்பா இருக்கிற கடம் அப்படின்னு ஒரு தர்மி வஸ்து, அந்த வஸ்துவை கிரகிக்கிறதுக்கு எது பிரமாணம்னா பிரத்யக்ஷம். நான் பிரத்யக்ஷத்தினால சேப்பா இருக்குன்னு கடம் சொல்றேன், மொத்தம் என்ன பண்றான் கருப்பான கடத்த ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். இப்ப கருப்பான கடத்த ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான்னாக்கா கிடையாது கடம் கருப்பு தான் அவன் சொல்றான், அப்ப அது அனுமானம் பண்றான். அயம் கடக அமகா புதா கடத்துவா மத்ரஷ்ட சியாம கட வருது அப்படிங்கிறோம். அதாவது இந்த கடமானது இதை பாக்குறனே இது சேப்பு தான், கருப்பு தான் இது. ஏன்னாக்கா கடமா இருக்கிறதுனால, ஏன்னா நான் ஒரு கடத்தை பார்த்தேன் அந்த கடன் கருப்பு கடம், அதனால் இதுவும் கடம் தான் கருப்பு தான் அப்படின்னு அனுமானம் பண்றோம். உடனே அது கண்ணனம் பண்றோம், கிடையாது
ஏன்னா இதுக்கு பிரத்யக்ஷம் தான் தர்மிகிராகம், அது கருப்பா இருக்கு இல்ல சேர்ப்பா இருக்குன்னு நம்ம ஏதாவது தெரிஞ்சிருந்தோம், கண்ணால பார்த்து பிரத்யக்ஷத்தினால பார்த்து தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த கடமானது சேர்ப்பா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு பிரத்யக்ஷம் தான் தர்மிகிராக பிரமாணம். தர்மிகிராகம் தர்மியை கிரகிக்கக்கூடிய பிரமாணம் எதுனாக்க எந்த எந்த பிரமாணம் இல்லைன்னாக்க அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியாதோ, எந்த பிரமாணம் இருந்துட்டாக்க அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியுமோ அதுக்கு தர்மிகிராக பிரமாணம்னு பேரு. யோகத்தை நம்ம பார்க்கிறவை அவைகள்லாம் தர்மிகிராக பிரமாணம் பிரத்யக்ஷத்தினால. அதே ஒரு இது இருக்கு பர்வதம், பர்வதத்துல வெறும் புகையை ஒண்டி பார்க்கிறான் மலையில, மலையில புகையை ஒண்டி பார்த்துட்டு அவன் என்ன பண்றான்னாக்க பர்வதம் ஒண்ணுமா தூம் ஆசுன்னு பர்வதத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றான். அப்ப அங்க தர்மிகிராக பிரமாணம் அனுமானம். இந்த மாதிரி சொல்ற மாதிரி லோகத்துல இருக்கிற உடம்பெல்லாம் இருக்கே இதெல்லாம் ஏழு தாத்துக்களோட ஆனது, அதுல மூணு தோஷங்கள் இருக்கு, அது துக்ககரமா இருக்கும், அது நாசத்தை அடையிறதா இருக்கும், அது சாம்சமா இருக்கும், அது பார்க்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணத்தினால அறிந்துவிடுகிறது. ஆனால் நான் இந்த சொல்றமே சர்வேஸ்வரன் அந்த பகவானுக்கு திருமேனி இருக்கு, அவனுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்றது எதனால வருது தெரியுமா? தர்மிகிராக பிரமாணத்தினால வருது. தர்மிகிராக பிரமாணம் எது அது? வேதம். வேதத்தினாலேயே அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல உன்னுடைய பிரத்யக்ஷாதிகள்லாம் வராது. ஏன்னா நான் ஈஸ்வரனை நேர பார்க்கல, நீயும் பார்க்கல, நீ பார்க்காம அவன் அசரீரி அப்படின்னு சொல்ற, அவனுக்கு சரீரம் இல்லைன்னு நீ சொல்ற. நான் என்ன சொல்றேன், நானும் பார்க்கல ஆனால் வேதத்தை கொண்டு சசரீரின்னு சொல்றேன். இப்ப ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்றதுக்கு நான் என்ன பிரமாணம் சொல்றேன்? வேதம் தான் பிரமாணம்ன்றேன். நீ ஈஸ்வரன் இருக்கான்றதுக்கு அனுமான பிரமாணமா சொல்ற, அந்த அனுமான பிரமாணத்தை கொண்டு அந்த சரீரமும் அப்படி இருக்குன்னு நீ சொல்ற. தோஷத்தோட இருக்கும், தோஷத்தோட இருந்துச்சுனாக்க சத்து தாது தோஷத்திரையும் இருக்கும், சாம்சமா இருக்கும், துக்ககரம், இதெல்லாம் நீ சொல்றது எது? லோகத்துல இருக்கிறத பார்த்து ஒரு வியாப்தி வந்து அனுமானத்தினால நீ சொல்ற. இப்படி நீ அனுமானத்தினால சொல்லச்ச முதல்ல நாங்க என்ன பண்ண தெரியுமா, அந்த அனுமானத்தையும் நாங்க தள்ளிட்டோம். ஈஸ்வரன் சாதிக்கக்கூடிய அனுமானம் நீ சொன்னையே அந்த அனுமானமே தோஷகிரஸ்தம், தோஷத்தோட கூடினது. ஏன்னா நீ சொல்லக்கூடிய ஒரு சர்வஜனான கர்த்தாவஸ்தான் இருக்கான் ஈஸ்வரன் அப்படின்னு நீ சொன்ன இல்லையோ, அதுவே இங்க சித்திக்கலையே. ஏன்னா நீ பிரத்யக்ஷத்துல அனுமானம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ற அவர்கள் ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஒரு தெளிவு பண்றவர்கள் போறான் மலை மலைப்பள்ளிக்கு, அங்க நெருப்பையும் பார்க்கறான் புகையும் பார்க்கறான், எங்க இங்க புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்ச விஷயத்த அனுமானத்தினால சாதிக்கிறான், இந்த மலையானது புகையில உடைத்தா இருக்குது, அதனால இதுக்கு இந்த பர்வதத்துக்கு நெருப்பு இருக்கு, பர்வதத்துல நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றான். இப்ப பிரத்யக்ஷத்தினால பார்த்ததை வச்சுட்டுதானே அவன் அங்க வந்து சொல்ல போறான், பிரத்யக்ஷத்தினால எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி, எங்க எங்க புகை இருக்குமோ அங்க அங்கெல்லாம் வன்னி நெருப்பு இருக்கும் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான் அனுமானத்தினால. இப்ப அது மாதிரி நீ வந்து எங்க எங்கெல்லாம் காரியம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் சர்வஜ்ஞானம் நீ சொல்லணும். அது பிரத்யக்ஷத்தினால நீ எங்க பார்த்த? பிரத்யக்ஷத்தினால பார்க்காத ஒரு விஷயத்த அனுமானம் பண்றேன்னு சொன்னாக்க அது வரவே வராது. லோகத்துல சர்வஜ்ஞ கருத்துருக்கோமா எதுவுமே இல்லை. நீ காமிக்கக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் என்ன? ஒரு குலாலன் கொசவன், அந்த கொசவனை சொன்னோன்னாக்க கொசவன்றது சர்வஜ்ஞன் இல்லையவன், அவனையும் வச்சுக்கணும் சிந்திச்சுதான். அவனுக்கு அந்த கதத்தை பண்றதுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்கு, எல்லாத்துக்கும் அவனுக்கு இல்லையே. அப்படி இருந்தனால அதை வச்சு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அந்த அனுமானத்தையே கண்டனம் பண்ணிட்டோம். இப்போ அனுமானத்தினால சித்தமான ஈஸ்வரனையும் ஒருத்தன் இல்லைன்னு நாங்கள் சொல்லச்சே, அதனால ஈஸ்வரனே கிடையாது அப்படின்னு நாங்கள் அனுமானத்தினால சாதிக்கிறதா இருந்தாக்க அப்படிப்பட்ட ஈஸ்வரன் ஒருத்தன் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். நீயோ அந்த அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிச்சு அந்த ஈஸ்வரனுக்கு சரியில்லை இல்லைன்னுட்டு வாரி அனுமானத்தினால சாதிச்சு போற.
இங்க மூணு சேவனையும் பண்ணிட்டோம் நாங்க. முதல்ல உன்னுடைய பரம சித்தாந்தம் அனுமானத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திப்பான் சொன்னது, அதையே நாங்க சேர்த்து தெரிவித்தோம். அதன் பிறகுதான் இது வரும். அதனால ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும்னாக்க வேதத்தினால முடியும் தெரிஞ்சுக்க முடியும், வேதத்தினால முடியும் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப வேத சாஸ்திரீக வைத்தியம்னு நாங்க சாஸ்திரத்தினால மாத்திரமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த மாதிரி அல்பத்தனமாக சிறு புத்தியோட இவ கேள்வி கேட்கிறாளே, அதெல்லாம் வரவே வராது. ஏன் அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே கர்மாதீனம் கர்மாதீனம் சொன்னேன்னாக்கா அது வராது. ஏன் வராதுன்றத அது ரொம்ப அழகான உதாரணம் காமிக்கிற உத்தம சுவாமி ரக கேட்கிற சரீரம் என்ன அர்த்தம் நீ சொல்லு, உடம்புன்னு என்ன அர்த்தம், பிரயத்தனத்தோட கூடினது ஆத்மாவோட சேர்ந்து இருப்போம், அந்த ஆத்மாவோட சேர்ந்து இருக்கணும் தெரியணுன்றது. அப்போ கிரியை இருக்கும், அதெல்லாம் பிரயத்தனம் பண்ணணும். பிரயத்தனம் பண்றது பிரயத்தனத்தோட கூடின ஆத்மா, அந்த ஆத்மாவில இந்த சரீரத்துக்கு சேர்க்க இருக்கணும். சேர்ந்துட்டு அது என்ன ஆகும்னாக்க ஆத்மா சரீரம் ரெண்டுத்துக்கும் சேர்க்கை, அந்த சேர்க்கை அதீனமாக கிரியை இருக்கணும். நான் இருக்கேன், நான் எனக்கு இந்த உடம்பு சேர்ந்துருக்கு, இவன் எனக்கு பிரயத்தனம் பண்ண தோணும், மனசு பிரயத்தனன்றது மனோபாவம், அப்ப நான் வந்து முயற்சி பண்ணலாமே அப்படின்னுட்டு. அதன் பிறகு ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஒரு கஷ்டா அப்படின்னாக்கா சுவாமி தேசிகன் வந்து மூணு சொன்னார், சுவாமி தேசிகன் குமார் அஞ்சு சொல்ல போறார். என்னது அப்படின்னாக்க முதல்ல ஜானாதி தெரிஞ்சுக்கிறான், அப்புறம் இச்சதி ஆசைப்படுறான், அதன் பிறகு பிரயத்தத்தை பிரயத்தனப்படுறான், அதன் பிறகு கரோத்தி காரியத்தை செய்கிறான், அப்புறம் முன்பே பழத்து சாப்பிட அனுபவிக்கிறான். இது அஞ்சு இருக்கு. இதுல இந்த கடைசி மூணு சொன்னமே அவைகள்லாம் சரீர கட்சியமா இருக்கும், தியானாத்தி நிச்சதி அதெல்லாம் வந்து இது மன பிரயதே அப்படின்னுலாம் சொல்றமே அது ஆத்மா மனசு இது சம்பந்தப்பட்டது. ஆனால் பண்றதாகட்டும் முயற்சி பண்றது, முயற்சி பண்றது என்ன மனசுல முதல்ல முயற்சி பண்ணணும்ன்றது இறங்குறோம். இப்படி இந்த மாதிரி பண்றது சொல்ற அந்த பிரயத்தனம் சேர்ந்து ஆத்மாவும் சரீரமும் ஒன்னா சேர்ந்து கிரியை பண்ணணும். இதுனால் இது எது பண்றதோ அதுதான் சரீரம் நீ சொல்லணும். அதுல பிரயத்தனம்ன்றதே வேண்டாமே, சரீரம் பண்றதுன்னு நம்ம ஆத்மாவும் உடம்பும் சேர்ந்து வச்சோம்னாக்கா தானா கிரியை பண்ணணுமே, அதுக்கு பிரயத்தனம்ன்றதே வேண்டியது இல்லை. கையை தூக்கி நம்ம பிரயத்தனப்பட வேண்டாம், கையை தூக்கிடணும். எப்ப முடியாதுன்னாக்கா தோஷம் வந்தாதான், உடம்புல வியாதி இருக்கு. அப்ப எனக்கு வந்து ஸ்பாட் லைட் வந்தது அஞ்சு வருஷம் முன்னாடி, என்னால கையை தூக்க முடியாது, நான் அல்லாடினேன், அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் இங்க அப்படி இல்லை, சாதாரணமும் தெரியணும்னாக்கா வியாதினா இல்லாம பிரதிபந்தகம்லாம் இல்லாம எவன் ஒருத்தன் இருக்கானோ அவனை பிரயத்தனமே வேண்டாம், தானா பண்ண ஆரம்பிச்சுவான் காரியம். அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கா அது வேண்டாமே. கூடவே இன்னொரு விஷயம் சொல்ற, நம்ம சித்தாந்தத்துல சரீரம் என்ன சொல்றோம், எல்லா வஸ்துவுக்கும் சரீரம் இருக்குன்னு சொல்றோம். இப்ப இவன் சரீரம் சொன்னானே அதுல ஏழு தாத்து இருக்குன்னு சொல்லிட்டான். இப்ப நம்ம உடம்பு சரி ஏழு தாத்து இருக்கு, முதுகெலும்பு இல்லா பிராணிகள்னு சொல்லுவான், அமீபா மண் அறிய இருக்கு, கொசு எல்லாம் பார்க்கணும், இது இல்லை ஏழு தாத்து இருக்குதா, அதுல அத்து எங்க இருக்குது, தோல் இருக்கு, சரி சர்மாவும் இருந்துட்டு போட்டோம், அதுல ரத்தம் இருக்கு, ஆனா அத்தி இருக்குதா எலும்பு அதெல்லாம் இல்லையே. இப்ப சப்த தாத்து கொண்டு அதுவும் சரி இருக்கு அடிபடுறதே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்றேன், மனுஷ சரீரத்தை நீ பாக்குற, மனுஷ சரீரத்தை வச்சுருந்தா இருபத்தோரு சாமி கேட்கிறார், மனுஷ சரீரத்தை வச்சுன்னு நீ கேக்குறியே, அப்படி சொன்னாக்கா அது எப்படி சரியா இருக்கும் அது, ஏன்னாக்கா அது மட்டும் இல்லை வந்து இந்த நமக்கு வேர்வையெல்லாம் வருது, அந்த வேர்வையிலிருந்து கூட கிருமிகள் உண்டாகிறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு பாருங்க.
எது? மண்ணு. மண்ணில இருந்து புலம் இருந்து புழுக்கள் எல்லாம் வருது. மண் புழு எத்தனையோ பார்த்துட்டு இருக்கோம். மண்ணில இருந்து புழுக்கள், மண் அது நிறைய மழை பெஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்கோ, அப்போ நிறைய பொருட்கள் எல்லாம் கிராமங்கள்ல பார்க்கலாம். இந்த ஜெனரேஷன் குழந்தைகள்லாம் ஒன்றும் தெரியாது, ஏன்னா அவள் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நம்ம எல்லாம் கிராமங்களில் வளர்ந்ததுனால நம்மளுக்கு நிறையவே தெரியும், பார்த்துருக்கோம். அவைகள்லாம் நிறைய வருது. இப்போ அவைகள்லாம் கூட சரி, பத்து தாத்து இல்லையே, ஏழு தாத்து கிடையவே கிடையாது அவைகள். அப்போ நீ சொன்ன அனுமானத்தினால ஒரு சரீரம்னா ஏழு தாத்து இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, அது நிக்கலையே இங்க. அதுதான் முதல்ல ஹெதுவாக போடுறாங்க. ஏழு தாத்துன்றது எல்லா சரீரத்துக்கும் இல்லை, மனுஷ சரீரத்தில் ஏழு இருக்கணும், அல்லது சில மிருகங்கள் இருக்கு அவைகளில் ஏழு இருக்கலாம். ஆனால் எல்லாத்துலையும் ஏழு இருக்குன்றது ஒட்டி வராது, சரியா இருக்கிறது. அப்படி இப்ப இதுலயே அவ்யாப்தி வந்துடுறது. அவ்யாப்தினாக்கா நீ சொல்ற லட்சணம் எல்லாத்திலையும் பொருந்தி வரணும்னோ, நீ எந்த லட்சணம் எடுத்து சொல்றையோ அது எல்லாத்துக்கும் பொருந்தி இருக்கணும். பசுமாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான். நாலு கால் சொன்னா எல்லாத்துக்கும் பெயரா வரும், ரெண்டு கண்ணுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் வரும். அதை காட்டணும், இந்த கழுத்து கிட்ட ஒண்ணு தொங்கின்னு இருக்கும், அதுக்கு சாஸ்னான்னு பேரு. சாஸ்னாதிபதி கௌ அப்படின்னு நம்ம சொல்றோம். சாஸ்னாதிமத்தம் தோஷம் அப்படின்னு லட்சணம் சொல்றோம் எல்லாரும். இப்ப இந்த சாஸ்னாதிமத்தம் இருக்கோம்யோ, அது லோகத்திற்கு எல்லா மாடுகளையும் பாருங்கள், அந்த அத்தனை மாடுகளுக்கும் அது இருக்கும். அதே அந்த மாடுகளை தவிர்த்து வேற எதிரையுமே இருக்காது. அதே மாதிரி ஒரு மாட்டுக்கு இருக்கு இன்னொரு மாட்டுக்கு கிடையாதுன்னு கிடையாது. இப்ப நீ சொன்ன சரிய லட்சணம் பத்து தாத்து பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏழு தாதுக்களை உடையதுன்னு, ஏழு தாதுக்களை உடையதுன்னு சொன்னாக்கா அது இந்த மாதிரி இந்த இதனை முருகலும் இல்லாத பிராணிகள்லாம் இருக்கு, அவைகளுக்கெல்லாம் அது இல்லை. அங்க தோஷம் வந்துடுறது, அனைகாரியமாக போயிடுறது. அது மட்டுமா, நாமளே என்ன பண்ணிட்டோம், நம்ம சித்தாந்தத்தில் என்ன, இந்த பூமி இருக்குதே இந்த பூமிக்கு சரீரம் பேர், வாயு சரீரம் பரமாத்மாவுக்கு, தேஜ சரீரம் எல்லாமே சரீரம் சொல்லட்டும். இப்ப ஆகாசம் சரீரம் சொன்னாக்கா ஆகாசத்துக்கு அந்த மாதிரி ஏழு தாத்து இருக்குதா, இல்ல திருமணம் அப்படின்றதுதான் மூணு தோஷம் இருக்குமா, அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் எப்படி வரும்? அவளே என்ன பண்றா, அவளை பார்த்து முத்துமூர் சாமி கேள்வி கேட்கிற ஒரு அழகான தர்க்கம் ஏற்பட்டு, அவர் தர்க்க அர்ணவர்னே அவருக்கு விருது கொடுத்தா. தர்க்க அர்ணவம், அர்ணவன்னு சமுத்திரம், தர்க்கத்துக்கு இவர் சமுத்திரமா இருந்தவர் அப்படின்ட்டு எத்தனையோ பண்டிதர், எங்க ஐயா சுவாமி அப்படிதான் சொல்லுவோம், தர்க்க பண்டிதர். அவர் வந்து எழுதுற, சுவாமி நீ வந்து இது என்ன சொல்ற, பகவத் ரூபோன்றது ஈட்டா இல்லையா, நீ ஈஸ்வரனுடைய சரீரம், அது வந்து பத்து தாத்து ஏழு தாத்துக்களை உடையது நீ ஆரம்பிச்சுட்ட, அந்த ஈஸ்வரன் சரீரம்ன்றது உனக்கு இருக்கா இல்லையா, இருக்குன்னு நீ எங்க கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படி தெரியும், வேதத்தினால நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னியா. அப்ப அந்த வேதம் எப்படி நம்ம சொல்லிடுத்தோ, அதே எந்த வேதம் சரீரம் இருக்குன்னு சொல்லித்தோ அந்த வேதம் அந்த ஈஸ்வரனுக்கு தோஷத்தோட கூறினது இல்லை இந்த சரீரம் சொல்லிடுத்து. வேதாக வேதம் வேதாக வேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவன் அந்தம சத்து பாரே அப்படின்னு சொல்றோம். இந்த இந்த வாக்கியத்தை எடுத்திருக்கா அதான் பாஷ்யக்காரர் அடுகிறார். வேதாக வேத அகம் அகம் வேத நான் தெரிஞ்சிருந்தேன், வேதம் இவனை தெரிஞ்சிருந்தேன். வேதாக வேதம் புருஷம் மகாந்தம், மகானான புருஷன் இவன், மகாபுருஷன் அவனை தெரிஞ்சிருந்தேன். அது மட்டுமா, ஆதித்யவன் அந்தம சஸ்பரத்தா இந்த வித்தியாசம் சொன்னமோ, ஒரு இரண்மைய புள்ளா ஜொலிக்கிற பெருமாள் அப்படின்னு, அந்த ஜொலிக்கக்கூடியது ஆதித்ய வர்ணம், ஆதித்யன் எப்படி பிரகாசிப்பானோ ஆதித்யாலாம் காட்டணும். சூரிய கோடி சமஸ்கிருதம் நம்ம சொல்றேன், இந்து ஸ்லோகம்லாம் சொல்றேன், அது அர்க்கமண்டல மத்தியஸ்தம் ஒரு சூரிய சமஸ்கிருதம் பிரம்மாதி சேவியம் பாதாத்தியம் நூலின் பிரம்ம சமாசகம் அப்படின்றோம். இது பண்ணிட்டு பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு சூரிய சமஸ்கிருதம், சாதாரண சூரியனா கோடி சூரியன்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரகாசம் எவ்வளவோ அதை காட்டிலும் சமமாகவும் அதிகமாகவும் இருக்கு. ஆனால் இந்த சூரியனை ஒரு சூரியனே என்னால் பார்க்க முடியல, கோடி சூரியன் இருந்தால் பார்க்க முடியுமா? ஆனால் சர்வேஸ்வரனை பார்க்கலாம், குளிர்ந்து இருக்கிற திருமேனி
அந்த பிரகாசம் குளிர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்ல போனோம். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா உபநிடத்தில் இருக்கு. ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்மின், தமசஸ்து தமசஸ்பரஸ்தார், தமசஸ்பரஸ்தார். ஏன்னா தமசுன்னா என்ன அர்த்தம்? பிரகிருதி மண்டலம். அந்த பிரகிருதி மண்டலத்திலாக வந்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னதுனால என்னாச்சு? அது அப்ராகிருதமான திறமை. நீங்க அர்த்தம் எடுத்து வேதம் சொல்லி எடுத்து, நீ தான் சொன்ன எங்க சொல்லி எடுத்த தெரிஞ்சுட்ட அப்படின்னாக்கா வேதத்துல தெரிஞ்சுட்டேன். வேதத்துல நீ சொன்னா அந்த வேதமே சொல்றது அவனுக்கு இருக்கக்கூடிய திறமை இருக்கே அது அற்புதமான அப்ராகிருதமானது. இது தமசக்கன் தமசெல்லாம் தமசத்தெல்லாம் தாண்டி தமசு இருக்கிறே அந்த தமசை காட்டணும். தமச பரமோதாதா சங்க சக்கரகதா ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லு. தமச பரமகன் தமசு இருக்கே அதை காட்டிலும் எல தாண்டி இருக்கிறவன் அப்படின்னு ஸ்பஷ்டமா புராணங்கள் சொல்றது, இதிகாசங்கள் சொல்றது, உபநிஷத்தில் எடுத்து. அதனால எந்த ஸ்ருதி தர்மிகிராக பிரமாணமோ அது சொல்றது. ஏன்னா அது ஒண்ணு சொல்லிடுச்சோன்னு வச்சுக்கோங்க, தர்மிகிராக பிரமாணம் சொல்லிடுச்சுனாக்க அதுக்கு மேல ஆட்சேபம் பண்ண முடியாது. இவன் வந்து என்ன அவள் அவள் வந்து ஒன்று சொல்கிறான், சுமர சுவாமி கவுடிட்டு காமிக்கிறார் ஒரு வியக்தியை, ஒரு ஆகாசன் அவள் ஸ்தாபிக்கிற ஆகாசன் விபு, விபுன்னா அனைத்தையும் பறந்துருக்குது. அந்த அதாவது அதிச்சிருக்குது ஆகாசம் விபு, அதை வந்து அளவிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாள். நாம் அப்படி சொல்லலை, ஆகாசமானது அது பெருமிதம் தான். ஏன்னா பெருமாளுடைய சுத்தமான விஷயம் தானே. விபுவும் சொல்கிறா நிச்சயம் சொல்ல முடியாது, நிச்சயம் கிடையாது தான் நிச்சயம். அப்போ அவன் என்ன சொல்றான், ஆகாசம் விபு, அந்த ஆகாசத்தை சப்தம், அதனுடைய தர்மம் என்னன்னா சப்தம், ஆகாச விளையும் சப்தம், வாயுக்கு ஸ்பரிசம், தேனத்துக்கு இது அந்த உஷ்ணம் இருக்கு அது அது, ஜலத்துக்கு சைத்தியம், பிருத்திவிக்கு வாசனைன்னு சொல்றான். நம்ம சொல்றோம் இப்ப ஆகாசத்துக்கு சப்தம் தர்மமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த சப்தம் எல்லா இடத்துலையும் வியாபித்து இல்லை. இப்போ நான் பேசினா சப்தம் வருது, இல்லாதவன சப்தம் இல்லை, அதனால அது எல்லா இடத்துலையும் வியாபித்து இல்லையே. இப்போ ஆகாசம் வந்து விபுன்னு நீ சொல்லிட்டியே, விபுவான ஆகாசத்துக்கு தர்மம் இருந்தாக்க அந்த தர்மம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கணும் வேண்டாமா? ஆனால் வியாபித்து இல்லையே சப்தம், அதனால ஆகாசம் விபு இல்லை, ஆகாசம் குறுகிய பகுதியில் இருக்கு அப்படின்னு நம்ம தர்க்கம் பண்ணினாக்க அவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டோம். ஏன் அப்படின்னாக்கா ஆகாசம் விபுன் முதல்ல சாதிச்சாச்சு அனுமானத்தினால, அதுக்கு அனுகுணமாக தான் சப்தத்தை தான் எடுத்துட்டு போகணும். ஏன்னா முதல்ல எது சாதிக்கப்படுறதோ அனுமா அந்த தர்மிகிராக பிரமாணத்தினால அதுக்கு அனுகுணமாக தான் நீ என்ன சொல்லணும். நீ அதவே மாட்டேன்னு சொல்லிட்டேன்னாக்கா அப்ப இது வந்துடும், விரோதம் வந்துடும். அவன் சொல்லிருக்கான் ஆகாசம் விபு அப்படின்னு ஸ்தாபிச்சுட்டா சப்தம் வந்து விபு இல்லை, அது குறுகிய இடத்துல தான் இருக்கும். அந்த சப்தமானது ஆகாசத்தில் முழுக்க வியாபித்து இருக்க முடியாது, அதனால ஆகாசமும் குறுகிய பகுதி தான் உடையது அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுன்றான். ஏன்னா இந்த பிரமாணம் இருக்கே நாங்கள் சாதித்த பிரமாணம் அது தர்மிகிராக பிரமாணம், ஆகாசத்தை சாதிக்கிறதுக்கு நாங்கள் அனுமானம் சொல்லட்டோம். அந்த அனுமானத்தினால ஆகாசமான விபுன்னு சாதிச்சுட்டாக்க அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி சப்தத்தை வச்சுண்டு அதுக்கு நியூன தேசி ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்லாம் உங்களால சொல்ல முடியாது அப்படின்னு அவனையும் சொல்லிட்டான். அத மாதிரி இங்க கூட சாஸ்திரத்தினால நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, சாஸ்திரத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்னாக்க இந்த பிரம்மமானது பரமாத்மாவானது சரீரத்தை உடையவன், அந்த சரீரம் எப்படிப்பட்டதுன்னாக்கா அப்ராகிருதமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதனால தர்மிகிராக பிரமாணம் இருக்கு, அதனால பாதிதமா போயிடுறது, பாதிதமா போயிடும். அது மட்டும் இல்ல, சாஸ்திரத்தினால மட்டுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல பாதம் சொல்லவே முடியாது உங்களால. ஏன்னா வேற பிரமாணத்தினால பிரமாணத்தை பத்தியோ பிரமாண சரீரத்தை பத்தியோ தெரிஞ்சுக்கணும்னாக்கா அப்ப நீங்க பாதம் சொல்லணும். ஆனால் சாஸ்திரத்தினாலேயே அதை தெரிஞ்சுக்கிறோமோ அதுல போய் இந்த தோஷங்களை சொல்ல முடியாது. அப்படி சொன்னாக்க அதிப்பிரசங்கம் வந்துடும். லோகத்துல என்ன என்ன விஷயங்கள்ல இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்குதோ, இந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் அடிச்சிடணும் அப்படின்னு சொன்னா நீ சொல்ற விஷயங்கள் எல்லாம் கூட கே வந்துடும்.
அதி பிரசங்கம் வந்துடும். அதி பிரசங்கம் வந்துருச்சுனாக்க அது பெரிய தோஷம். அது அதனால அந்த தோஷத்தை நீ ஒத்துக்கிறியா? நீ ஏன் ஒத்துக்க மாட்டா அந்த தோஷத்தை? ஏன்னா உன்னாலேயே இது பண்ணவே முடியாது, அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்க, இப்போ அதுக்கு உதாரணம் அழகான சொல்றா, இப்போ எல்லாருமே வியாக்கியாக்காரா சொல்றா, யாகம் லோகத்தில் பண்ணிட்டு இருக்கா, யாகங்கள் பண்ணச்சு அக்னி சோமியும் பசுமான பேட்டை அப்படின்ட்டு. அக்னி சோமன் இவ ரெண்டு பேரையும் தேவத்தையா உடைத்தது, பசு வெள்ளாடு அதை எடுத்ததுனால செம்மறியாடோ நான் எடுத்துட்டு அதை வந்து வெட்டிடணும். வெட்டி அதனுடைய ஹதயம் நாக்கு ஹதயத்துக்கிட்ட வப்பான்னு ஒன்று இருக்கும், அது இதெல்லாம் எடுத்து தியாகம் பண்ண சொல்லிருக்கு. இப்போ நஹிம்சியா சர்வாபூதானின் சாஸ்திரம் சந்திரது வந்து ஒருபடி ஒருபடி மேல போறது. என்னாக்கா ஒருத்தர் அடிக்கிறது இருக்கிறதுனால நினைச்சு அடிஞ்சோம், வாய் வந்தபடி ஒருத்தர் வச்சுருவோம், நாமும் வச்சுட்டோம்னாக்கா அதுவும் இன்சைதான் அவளை கொள்ற மாதிரியாது. அப்பாவை பார்த்து ஒருத்தன் கண்ணாமன்னு வச்சான்னா அப்பாவை கொல்றது கொன்னதுக்கு சமம் அது, அப்பா அவன் கொண்டுட்டுனா இருக்கும். இது மாதிரி வரத்தியா சொல்லும் போடுது, பித்ருகா மாத்ருகா பிதாவை கொன்னவன் அம்மாவை வெய்யறவனை, யார் யாரை வெய்யறவனோ அவனை இவன் கொண்டுட்டவனா ஆயிடுறான். ஒரே பேர் தெரிஞ்ச அதனால ஹிந்தியே பண்ணக்கூடாது, எதுவுமே எந்த ஹிந்தியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அப்படி பார்த்துட்டாக்கா லோகத்தை எதுவும் எந்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்கா, இந்த அன்னிய பசு இருக்குது அந்த ஆடை வெட்டுறதுன்றது, அது என்ன பண்றது? அதனால யாகத்தை விட்டுடலாமா? அதுவும் பாதிப்பு மக்களோட ஹிம்சைன்னு, ஆனால் அது இந்த கிடையாதுன்னு தமிழ் நம்ம சாஸ்திரம் எல்லாமே கொண்டா வைதிகால் அத்தனை பேருமே, அதாவது தர்க்க சாஸ்திரம் மீமாம்சகனோ வேதாந்திகளோ எல்லாருமே அது பாதம் கிடையாது, வேதம் சொல்லிடுச்சு. வேதம் சொன்ன விஷயத்துல தோஷம் சொல்றது நமக்கு யாருக்கும் அதுவே கிடையாது. அதனால அதிப்பிரசங்கம் வந்துடும், அதிப்பிரசங்கம் வந்துடுவே அது அது வந்து பல விருத்தமா போயிடும். அப்ப வேதத்துல சொல்றது அனைத்துமே அடிபட்டு போயிடும். ஆனால் சாஸ்திரீக வேத்தியமான விஷயத்துல இந்த வன்மை கேள்வி கேட்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், அப்படியானாக்க இங்க வேதத்துல சொன்னதும் நீங்க பாடம் பண்றீங்களே, ஏற்கனவே சொல்றதும் பாருங்க ஆதித்யோ யுபகா அப்படின்னு இருக்கு. ஜோதிஷ்வாமி யாகத்துல ஒரு மரத்துலேருந்து ஒரு கிளையை வெட்டணும், கிளையை வெட்டி நல்லா ஒரு ஆச்சாரியை கூட்டு தச்சனை கூட்டு அதை நல்லா கிளீன் பண்ணி மணம மணம் ஆக்கி அதில் எண்ணெய் எல்லாம் தடவி மந்திரம் மந்திரம் போடுறோமா எல்லாம் பண்ணி அங்கே நல்லா அப்படியே நல்லா தோண்டி பள்ளம் தோண்டி அதில் புதைச்சி நல்லா நிறுத்தி வச்சிடணும் பாதிச்சோம். இது யூகஸ்தம் தான் தேவை. வேறு சொல்றது ஆதித்யோ யுபகா, ஆதித்யம் தான் இந்த யூபம் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த ஆதித்யனும் யூபனும் ஒன்னா இட முடியுமா? யூபஸ்தம் பண்ணது ஒரு கொம்பு இங்க அகலது, ஆனால் ஆதித்யன்றதோ எங்கேயோ இருக்கான், அவனையும் இவனும் எப்படி ஒன்னா ஆக முடியும்? அதனால வேதமே தப்பு சொல்லிடுச்சு, அதனால வேதத்துக்கு அப்பா நீ சொல்லக்கூடாது. அதனால பிரத்யக்ஷத்தினால பாதித்துன்றதுனால கவனமா கற்பிக்கணும். அங்க ஒண்ணு நீங்க வந்து வேதத்துல சொன்னது பாதிதம் அது தள்ளப்பட்டுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வேற அர்த்தம் சொல்றீங்களே, அங்க ஒண்ணு நீங்க ஒத்துக்கீங்க இங்க ஒத்துக்க மாட்டீங்களான்னு அவன் கேட்கணும் ஐயா ஐயன். அதுக்கு சொல்றா ஐவா வாஸ்தவம் தான் அங்க ஒத்துண்டோம் ஆதித்ய பகாண்ட இடத்துல வேதம் சொல்றதுக்கு பாதம். ஏன்னா பிரத்யக்ஷ விருத்தது, பிரத்யக்ஷத்தினால விருத்தத்து பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமான ஒரு விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி சொல்லிச்சுனாக்க அதை ஏற்றுக்கூடாது. நமக்கு தெரியும் பிரத்யக்ஷமா ஆதித்யன் வேற யூபஸ்தம்ப வேறேன்னு, அதை ஒன்னா சொல்லிச்சுனாக்க அது விருத்தம் தானே, அதனால ஒத்துக்கூடாது, அது தவறு. அதனால பிரத்யக்ஷ விருத்தமான அம்சத்துலவானாக்கா கவனகல்பமா நம்ம சொல்லலாம், ஆனால் பிரத்யக்ஷ அகிருப்தம் பிரத்யக்ஷமாக எதுவும் பார்க்கப்பட்டது இந்த பெருமாள் பார்க்கல, பெருமாள் குணம் நமக்கு தெரியாது, பெருமாள் நமக்கு சரீரின்னு தெரியாது, சரத சரீரின்னு தெரியாது, அவனுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்குன்னு தெரியாது, அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகமானது எப்படிப்பட்டதுன்னு தெரியாது, எல்லாம் நமக்கு வேதம் செய்து கொடுக்குறது. அந்த விஷயத்துல போய் நீங்க தோஷம் சொல்ல முடியாது. இன்னொன்னு ஒண்ணு கேட்கிறா, அப்படியானாக்கா பெருமாள் எழுந்துள்ளனர் இங்க இந்த லோகத்துக்கு அவதாரம் பண்ணார்,
அவதாரம் பண்ணச்சு அவர் அழகிய பெருமாள். ராஜ்யா தம்சா பணியவாசக சீதா நஷ்டா ஹதோ திஜா. அதாவது ராஜ்யத்திலேருந்து பிரஷ்டம், அயோத்தியிலேருந்து வனவாசத்துக்கு வந்துட்டு ராஜ்யத்திலேருந்து வெளில போறதே கஷ்டம், அதுல வனவாசம் பண்றது இன்னும் சுகமா இருக்கும். சரி, கிருஹிணி ஆந்தியா வந்துட்டா தம்பி வந்திருக்கான் நம்ம சுகமா இருக்கலாமே பார்த்தா அதுவும் இல்லை, திரைதேசிக்கும் போட்டான் ராவணன். சரியின் பார்த்தா ரொம்ப அப்பா சுகமானவர் திஜர் யாரு ஜட்டாயு, அந்த ஜட்டாயுவை கொண்டுட்டான் அவன். இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு எனக்கு, நான் வந்து என்ன பண லக்ஷ்மி ஐஸ்வர்யம் இல்லாதவன் அப்படின்னு தன்னைத்தானே கஷ்டப்பட்டுகிற பெருமாள். ஈதிருஷீயம் மம அலக்ஷ்மி, எனக்கு வந்து அலக்ஷ்மி, லக்ஷ்மி நாட்டா ஐஸ்வர்யம், என்னுடைய இதெல்லாம் அலக்ஷ்மி அனைஸ்வர்யமா போயிடுச்சு ஐஸ்வர்யம் இல்லாம. நிர்தகேரதி பாவகம், அக்னி தான் எல்லாத்தையும் எரிக்கும், இந்த ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கு தாரித்திரியம், அது நெருப்பையை கூட எரிச்சிடும் அப்படின்னா அழகிய பெருமாள். இப்படி அழகாமா அப்படின்னாக்கா இதெல்லாம் ஆசுர உபப்ள வார்த்தம், அசுரா அழிச்சு விடணும் அவாடெல்லாம். நம்ம எல்லாம் வந்து அசுராடெல்லாம் இருக்காளே பாபங்கள் பண்ணிட்டு வரா, பாப்பங்கள் பண்ணிட்டு வரவே அவளை அவ மனுஷனா அழக அறிவர் அசுராள்லாம் அவள்லாம் பார்க்கிட்டு அழகத பார்த்தோன்னே ராவணன் சொல்றான் கேவலம் மனுஷன் இந்த மாதிரியே இங்க வர முடியாது, எல்லாரும் கிட்ட பயப்படுற ஒரு சாதாரண மாட்டை தரவி என்னால வர முடியுமா, எட்டி பார்க்க முடியாது, என்னையே நீ பர்த்தாவை வரைச்சிடும் அப்படின்லாம் சொல்றான். இந்த மாதிரி இன்னும் ரொம்ப அபிசாரப்பட்டுட்டே போனான், அதனால அதோ பெரிய அடையலாம் ஒன்னும் போயிடுறான். அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் அறிவே அதெல்லாம் உபப்ளம், அந்த மாதிரி ஏமாத்துறது அவளை வந்து ஏமாத்து வச்சு அசுர பிரகதிகள் ராட்சத பிரகதிகள் அவள்லாம் ஏமாத்தி வச்சு அவளுக்கே நடந்திருக்க வேண்டியது. அதனால அவளெல்லாம் விநாசார்த்தம் தான், அவளுக்கு விநாசம் அடைஞ்சிடுவா, அதுக்கோசம் மோகிக்கிறதுக்கோசம் நான் அப்படி பண்றேன் அப்படின்னு எல்லாம் பண்றது பெருமாள் அப்படின்னு அவரையும் சொல்றாரு. அதனால இந்த மாதிரி அவதாரங்கள்ல பெருமாள் அழகாரு அவர் தெரிஞ்சுட்டாரு, அழகிறது என்ன அர்த்தம், சரீரத்தினுடைய பிராகிருத தர்மம் பிரகிருதி தர்மம் அழகிறதுன்றது. அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னாக்கா எடுத்துட்டு போட்டேன், அதெல்லாம் யாருக்கு நமக்கோசரம் இல்லை, மனிதனை பிறந்தாச்சு மனுஷ அவதாரம், அந்த அவதாரத்தை மனுஷ தர்மம் தான் அனுப்பிக்கணும், அதான் அனுப்பிச்சு காமிக்கிறது. அதை பார்த்துட்டு அவள் தான் இதுவா போறாள். கிருஷ்ணன் வந்து வெண்ணைய சாப்பிடுறான், எதோ காரியம் பண்றான், அத்தனையே பார்த்தாக்கா எவ்வளோ திராட்டி அழகாளே, எவ்வளோ அழகா எவ்வளோ திராட்டி, அது மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறா, அவன் யாரு இந்த கேட்டையோட வெண்ணையா இருக்குன்னு இருக்கான், அவன் வெண்ணை அவளுடைய வெண்ணை எடுக்கிறதுன்னு என்ன அர்த்தம், அவளுடைய ஆத்மஸ்வரூபத்தையும் அபகரிக்கிறான், அவன் எப்படி அபகரிக்கிறான், மோட்சத்துக்கு விடுத்த நமக்கு தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா சொல்ல போறோம். அதனால இதெல்லாம் கூட சரி கெடுதல் கிடையாது, கெடுதல் கிடையாது, நாம் அவன் வந்து அது அவனை வந்து இந்த சரீரமானது நீச்சமானதுன்னு நிரூபிக்காதது, அது நம்ம கிட்ட பிரீதி அந்த மாதிரி சொல்றதுனால அது தோஷமே கிடையாது. ஏன்னா உபநிடத்தான் அப்படி சொல்லிட்டு போயிடுச்சது, ரொம்ப கௌரவமா சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்னா பத்தாளுக்கே இந்த மாதிரி இருக்கு, ஏன்னா ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பாரு இவ்வளோ நம்ம பையன் இவ்வளோ கெட்டிக்காரன் ஆனந்தானோ அந்த அஜ்ஞானம்ன்றது நம்மளை மறைச்சிடும், ஐயோ என் குழந்தை நல்லபடியா வந்துட்டு சேரணுமே, நல்லபடியா படிக்கணுமே, நன்னா இருக்கணுமே, ஏதாவது ஆயிடுமோ, அன்னைக்கே சொன்ன பாருங்க பெருமாளை பார்த்து பல்லாண்டு பாரு ரெண்டு தெரியாது, அந்த மாதிரி இதென்னாது. அதனால இந்த மாதிரி தோஷமே கிடையாது பெருமாளுக்கு. அதனால இந்த சரீரம்ன்றது லோகதத்த பிரகாரமா நீங்க சரீரத்தை சொன்னீங்க, வேதத்த பிரகாரமா சொல்லுங்க, அப்படி சொன்னாக்கா வேதம் பிரம்மிக்கிறாக பிரமாணம் அது ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு பெருமாளுடைய திருமணி எப்படிப்பட்டது. அதனால
இந்த ஸ்லோகத்துல இந்த தோஷத்தை கேட்டுண்டு அது சாதிக்கிறார். பாருங்க, தேகத்வா சப்ததாது த்ரிமலம் அகபவம் துக்க துர்நாசயுக்தம் சாம்சத்வாதேஷ்டஹேதோ இது யதி ததசத் வர்ணிமானேன பாதாத் பாதஹ சாஸ்திரைக வேத்யே க்வசிதபி ந பவேத் அந்யதாதி ப்ரசங்காத் யத்து ஸ்வேச்சாவதாரேஷு அபிநயதி ததபி ஆசுரோபப்ளவார்த்தம். தேகத்வா சப்ததாது, இது தேகமா இருக்கிறதுனால ஏழு பெருமாளுக்கு சரீரம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஏழு தாத்துக்களை உடைத்தா இருக்கும், அதுக்கு தோஷங்கள் மாறிண்டே இருக்கும், பெருமாளுக்கு அதை மாதிரி மாறிவிடுன்னு தோறும். திருமணம் மூணு மடங்கள் இருக்கு. நான் வந்து சிறுநீர் கழிக்கிறோம், அது மாதிரி வெளியில போய் மடங்கு கழிக்கிறோம், அது மாதிரி வேர் வேர்வை இவைகள்லாம் எத்தனையோ தோஷங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி மூணு விதமான தோஷங்கள் இருக்கு. அகபவம், அகம் அப்படின்னாக்க பாப்பம், தோஷம், எத்தனைப்பட்ட தோஷம், கர்மாங்கிற தோஷம், அதிலிருந்து உண்டாகுது அகபவம். கூடவே துக்கக்கிறது, துக்கத்தை நமக்கு கொடுத்துட்டே இருக்கக்கூடியது இந்த உடம்புன்றது. என்னைக்கும் துக்கம் தான் இந்த உடம்புனால. நாம் நினைக்கிற இந்த சுகம் நம்ம நினைக்கிறவன் அது கூட இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அல்பமானது. அது சுவாமி தேசிங்க வார்த்தை சொல்றது, அற்புதமான தேன், அதில் ஒரு சொட்டு விஷம் கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி அது தேனாக முடியும்? விஷத்தேன் தான் அது சொல்லுவோம் அப்படின்னு தத்துவம் தாழ்வாக சுவாமி கேட்கிறது. அந்த மாதிரி இது, அதை மாதிரி அற்பமான சந்தோஷம் தான், துக்கங்கள் தான் அதிகம். நாச யுத்தம், நாசத்தீர் அடங்கிடும். அது மட்டும் இல்லை, சாம்சத்தம், திருஷ்யத்வம். சாம்சத்தம் என்ன அர்த்தம்? அவயவங்களோட கூடியது இந்த உடம்பு. திருஷ்யத்வம்னாக்க பார்க்கப்படுறது, பார்க்கப்படுறது அப்படின்றதுனால அதுவும் தோஷம். இதுக்கு பரிமாணம் இருக்கு. பரிமாணம் தான் என்ன அர்த்தம்? அளவு. அளவு இருக்கிறதுனால அதுக்கும் தோஷத்தோட கூடியது சரீரம் லோகத்துல. ஏன்னா ஒருத்தன் குட்டையா இருக்கான், ஒருத்தன் ரொம்ப உசரமா இருக்கான், இப்படி இருந்தா அந்த குட்டையா இருக்கிறது உசரமா இருக்கு, அதுவே தோஷம் தானே. உசரமா இருந்தாலும் தோஷம்ன்றா, குட்டையா இருந்தாலும் தோஷம்ன்றா, மத்தியமா இருந்தா அது ஒரு தோஷம்ன்றா. ஏன்னா அவாவா திருஷ்டியிலே இருந்தாலும் தோஷமா தோன்றுது. அதனால இது ஹேட்டோஹோ, இந்த காரணத்தினால தேகத்துவன்னு ஒரு தர்மம், ஒரு ஹேத்து. அதாவது சாம்சத்துவன்னு ஒரு ஹேத்து, திருஷ்யத்துவன்னு ஒரு ஹேத்து, பார்க்கப்படுறது. அந்த மாதிரி பரிணாமம், பரிமாணம், பரிமாணம் என்ன அர்த்தம்? அளவு. அளவு இருக்கு, மத்தியம் பரிமாணம் தான். இவையெல்லாம் இருக்கிறதுனால நிறைய தோஷங்கள். இந்த தோஷங்களோட கூடினது சரீரம் அப்படின்னு லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அது பகவானுக்கும் அப்படி இருக்குன்னு நீங்க சொல்லிட்டாக்க அது தோஷமா போயிடும். அதனால அவனுக்கு சரீரமே இல்லை. அப்படி சரீரம் சொல்லிட்டீங்கன்னா ஜீவனா தான் இருக்க முடியும், பரமாத்மா இல்லை அப்படின்னு சொன்னா ஹேதோஹோ இது எதி அப்படி சொன்னீங்கன்னா தது அர்த்தப்படுது, அது இல்லை, சத்தான வாதம் கிடையாது. ஏன்? தர்மிமான பாதா, தர்மிகிராக பிரமாணம், அதனால பாதிக்கப்படுறது. அது பாதிச்சு விடுச்சுனாக்க யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தர்மிகிராக பிரமாணம் எது சொல்றதோ அது அப்படியே ஏற்றுண்டே ஆகும். உபரோதாதுன்னு ஒரு இது, அது மாதிரி பாதாதுன்னு ஒரு இது. ஏன்னா திருட்டு போயிடுச்சு, வேற ஆவேதம் புருஷன் மகாந்தம் சொல்றது, ஆதித்ய வர்ணன் சமதப்பரத்தன் அப்படிங்கிறது, நபோது சங்கர் சமஸ்தானகா ஏவஸ்ய பரமாத்மனாம் நகஸ்ய பிராகிருதா மூர்த்தி மாம்சமே தோஸ்தி சம்பவா அப்படின்னா சோழன் எடுத்திருக்கார். தேசியம் நிறைய உதாரிக்கிறார், ஆச்சாரியெல்லாம் உதாரிக்கிறது. பஞ்சபூதங்களால் ஆன திருமையின் கிடையாது அவனுடையது, பிராகிருதமான மூர்த்தி அவனுக்கு கிடையாது. அவனெல்லாம் கமசெல்லாம் தாண்டி அப்ராகிருதமாக இருக்கக்கூடிய அற்புதமான திருமேனி அவனுடையது அப்படின்னு தர்மிக்கிறாகமான வேதம் சொல்லிருக்கு. வேதம் சொல்லிருக்குனாக்கா அதை மீறி நாம் யாராவது என்ன பேச முடியும்? அதனாலதான் பாதக சாஸ்திரைக்கு வைத்தியை பொதுதிகளை கிடையாது. சாஸ்திரைக்கு வைத்தியம், சாஸ்திரத்தினாலேயே தெரிவிக்கக்கூடிய விஷயத்துல பாதத்தை சொல்லவே முடியாது. தள்ளப்பட்டு விரோதம் தள்ளுறதுலாம் முடியவே முடியாது. ஏன்னா பெருமாளை சொல்றது அத்தனையும் சாஸ்திரங்கள் தான். சாஸ்திரம்னா வேதம்,
அந்த வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல இதெல்லாம் நிக்கவே நிக்காது. சாஸ்திரீகமான விஷயத்துல ஒரு அம்சத்தை கூட சொல்ல முடியாது. அந்த அழகான பதம் சாஸ்திரீக வைத்திய ஏகபதம் கொடுங்க, ஏகான பதம் சாஸ்திரத்தினால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் ஆதித்ய உபான்ற இடத்துல அது வந்து பிரத்யத்தினாலையும் தெரிகிறது வழியும். அதனால முக்கியார்த்தம் வேண்டாம், கவுனார்த்தத்தை எடுத்துக்கலாம்னு அங்க நிர்வாகம் பண்ணிட்டார். அது நமக்கும் ஒரு சம்மதம் தான். சொன்னது இல்லாத போனா அந்நியதா அகிப்பத்தில்லை, அந்நிய யாகம் இருக்கு, அதுல பசுவை வெட்டி போடணும் இருக்கு அப்படின்னா அதுவும் ஹிம்சையா போயிடும். அது அஹிம்சா சர்வா பூதான்னு சொன்னா அது சாமானிய சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் வருகிறே அந்நிய சௌமியம் பசுமாவை பேசுன்றது அது விசேட சாஸ்திரம். என்னைக்குமே சாமானிய சாஸ்திரம் கீழே அறிஞ்சிடும், விசேட சாஸ்திரம் தான் இதுவா நிற்கும். அதனால சாஸ்திரீகமான விஷயத்துல சாஸ்திரீக வைத்தி சாஸ்திரத்தினால் மட்டுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல எந்த தோஷமும் சொல்லக்கூடாது. ஏன்னா அக்னிசாமி பசுமான பேருந்து யாருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு யாகம் இருக்குன்னு தெரியாது, வேணும்னா சொல்றது அது. அதாவது அப்படியே ஏற்றுக்கணும், இல்லாத போனாக்கா விரோதம் வந்துடும், இனிதான் அடிப்பிரசங்கம் சொல்லணும். அப்படியா பெருமாள் அவதரிக்கிறாரே, அப்ப எப்படி அழக எவ்வளவு அழக உணவு கஷ்டப்படுற சில வேடிக்கை இருக்காது. இளையபெருமான் லக்ஷ்மணன் பெருமானோடய இருக்க ஐயோ பாவம் ஆம்பியார் விட்டுட்டு இது சொல்ல முடியும் கணக்கிறன் கண்டிறமை கண்டு கணக்கிறன் கண்டிறமை கற்றுக்கிறங்கி நினைத்தவழி என்று நின்று பாடுகிற கணக்கில்லன் சேராக்கும் நற்செல்வன் தங்கார் நற்செல்வன். ஏன்னா நற்செல்வன் சொல்லணும்னா என்ன ஐஸ்வர்யம், பெருமாளுடைய ஐஸ்வர்யம், பெருமாளுடைய கைங்கரியம் ஐஸ்வர்யா வேற என்ன இருக்கு. அந்த ஐஸ்வர்யத்துக்கு கூட அவர் அங்க வந்துட்டு அவளுக்கு ஆம்பியா இல்லை கிட்ட இல்லை. ஆனால் பெருமாள் அழக பிராட்டி அந்த ஒரு வருஷம் பிராட்டியை பார்க்கல லட்சுமணன் கிட்ட அப்படி அழக இப்படி அழகா எடுத்து ஸ்ட்ரெச்சா அவதாரிஷு தானே ஆசைப்பட்டுதான் அவதார் எடுத்த அந்த இடத்துல அபிநயம் பண்றாரு. அதாவது என்னென்னவோ சொல்லிக்கிறார், நான் திட்டப்படுறேன், நான் எப்படி நான் ஜீவித்தேன் இந்த பிராணம் வச்சிருந்த அவள் இல்லாம என்னோட இப்படி திருட்டாளே, நான் கஷ்டப்படுறேனே, நான் தரித்திரனா போயிட்டேன் அப்படிலாம் சொல்ற பெருமாளா தரித்திரன். எப்படிப்பட்ட ஒரு ஆத்மா பரமாத்மா அவன் அப்படி சொல்றானே அப்படின்னாக்க பதவி ஆசுர பக்த வார்த்தை அசுர அவ ராட்சசா இவாள்லாம் மோகிச்சு அவளை இன்னும் தப்பு பண்ண வச்சு ஒரே இடக்கிறது இல்லைன்னு. ஏன்னா இவ்வளவு நல்லது பண்ணாலும் அவ நல்லது பண்ண மாட்டேன்றாளே, எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கிறமா நமக்குலாம் தெரியும். சிவபாலன் நூறு அபசாரத்தை பொறுத்துவேன், நூறு மேல போயிட்டுனா கூட்டுப்படுவேன் அப்படின்னு இன்னொரு நான் அப்படிதான் பேசுன்னு பேசுறான் என்னண்டே வந்தேன் பிரதமன் திடீர் பிரதியும் என்னண்டே வந்த கடைசியே ஒரே போர் போட்டு சக்கரத்தை பிரயோகம் பண்ணி. அதனால இது எப்படின்னாக்கா ஆசுர பிரகதிகள் ராட்சத பிரகதிகள் இவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா கைய தோஷம் பண்ற. அவ எதிர பெருமாள் என்ன பண்றாக்க இந்த மாதிரி அவளை மோசிச்சு வச்சு அவளை குருவை தள்ளி பண்ணணும். பக்தன் பக்த பராதீனா இவன் மாறணும், அதுக்கோசரம் பக்த அத்தியாமான்னு நடிக்கிற ஒண்ணு மாதிரி அப்படி நடிக்கிறதுனாலதான் அவள் எல்லாம் பெருமாள்கிட்ட ஏங்குறான். அதனால இந்த மாதிரி சொன்னதுனால கேட்டுட்ட நீ சொல்ற மாதிரி லோகதர்ஷ்டமான பெரியமே இல்லை, வேதத்துல சொன்ன பிரகாரம் அப்ராகிரமான பெருமைகள் தான் இருக்கு. ஆக இந்த ஸ்லோகத்தினால இந்த விஷயம் சொல்லப்பட்டது அப்ராகிரமான திவ்ய திவ்யமங்கல விக்கிரகம் இவனுக்கு உண்டு. லோகத்தில் இருக்கக்கூடிய பிராகிரமான சரீரம் பரமாத்மாவை கிடையாது, அது இல்லை அப்படின்றதுனாலயே இது ஏன்னா வேதத்துல சொல்லிடுச்சு, அதனால நீ சொன்ன தோஷங்கள்லாம் இங்க ஏறாது. ஆக இந்த அந்தராஜித்த யஜ்யை இந்த அந்தராஜித்த யஜ்யில இந்த மாதிரி சொல்லப்பட்ட ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியான கிரண்மய புருஷன் ஜலிக்கக்கூடிய ஒரு புருஷன் இருக்கானே அவன் யார் மகாபுருஷன் அப்படின்னாக்கா அந்த நீ சொல்ற மாதிரி ஜீவன் சொன்னையே உபஜித புண்ணிய விசேஷன் அவனை காற்றிலும் வேறுபட்ட பரமாத்மா. இதுவே அப்படியே ரெண்டே சூத்திரம் தான் ரொம்ப சுருக்கமா இருக்கும். அந்த தத் தர்மோபதேசா சூத்திரம் முதல் சூத்திரம் அந்த ஆதித்ய மண்டலத்தில் உள்ள இருக்கிறவன்
அக்ஷமண்டலத்தில் உள்ள இருக்கிறவன், அதே மாதிரி நான்முகன், இந்திரன், யாரோ வேணாலும் எடுத்துக்கோங்கோ, அவருக்குள்ளாம் உள்ள இருக்கிறவன் யார், இரண்மைய புருஷன், அவன் யார் அப்படின்னு அந்த உள்ள இருக்கிறவன். அடுத்த சூத்திரத்துல அந்நகன் இருக்கு, வேறுபட்டவன். நீ சொல்ற உபதேச புண்ணிய விசேஷன் காஷ்டம் வேறுபட்ட பரமாத்மா. ஏன் அந்த சத்திய அந்த புருஷனுக்கு பரமாத்மாவுக்கு என்னென்ன தர்மங்கள் இருக்கோ அவைகள்லாம் சொல்லப்பட்டது. எப்படிப்பட்ட தர்மங்கள்? தெய்வங்கள் விக்கிரகம், அனைத்து பலன்களையும் கொடுக்கக்கூடியது, பாபங்கள் எல்லாம் விடுபட்டு பாபங்கள் பாப சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது, தானும் பாபத்தையெல்லாம் அண்ட விடாதவன், என்கிட்ட வரையே வர முடியாது. அந்த மாதிரி இன்னொருத்தருக்கும் பாபத்தை வரும்படியா பண்ண மாட்டான். இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த பரமாத்மா தான் இங்க சொல்லப்பட்டு நம்பி சத் தர்மோபதி சார், சத் தர்மம் அவனுக்கு என்னென்ன தர்மங்கள்லாம் இருக்குமோ அந்த தர்மங்கள் தான் இங்க இந்த உபநிஷத்துல இந்த வித்தியில சொல்லப்பட்டிருக்கு. அது ஜீவனுக்கு பொருந்தவே பொருந்தாது. அந்த தர்மோபதி சார், அடுத்த சூத்திரம் வேதவி உபதேசாச்ச அந்யகம், வேதவி உபதேசாச்ச, வேதவி உபதேசம் அந்த அந்தர்யாமி பிராமணன் உனக்கு இதை பிரதான உபநிஷத்துல உத்தாரகரை பார்த்து யாஜ்யவர்த்திய உபதேசித்தது. அங்க சொல்லிச்சு யா ஆதித்ய திஷ்டன், ஆதித்யோந்தர எஸ் ஆதித்ய சரீரம், எம் ஆதித்யம் யா ஆதித்யம் அந்தரோ எமயதி, எம் ஆதித்யோ நவேத அப்படின்லாம் இருக்கு. அங்க பாருங்க, எவனொருவன் ஆதித்ய மண்டலத்து உள்ள நிற்கிறானோ, எவனுக்கு ஆதித்ய மண்டலத்துக்கு மண்டலத்துக்குள்ள இருக்கிறவெல்லாம் சரீரமா இருக்குதோ, எவனை ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிறவெல்லாம் தெரிஞ்சுக்கலையோ, இப்படிலாம் சொல்றது. இப்போ உள்ள இருக்கிறவன் வேற, அந்த ஆதித்ய மண்டல புருஷன் வேறன்னு வெளியே தெரிஞ்சுடுச்சு, வேதம் இருந்தேன் இருக்கு. அப்படி இருக்க ஆதித்ய மண்டலாந்திரவர்த்தி புருஷன் ஜீவன் எப்படி சொல்ல முடியும்? அந்த உள்ள இருக்கிறவனும் இவனுக்கு சரீரமா இருக்கான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வேதம் எவதே சாட்ச, வேத எவதேசம் இருக்கு, அந்யகா வேறுபட்டவன், அந்த ஜீவனை காட்டிலும் ஆதித்யனை காட்டிலும் உபதேச புண்ணியனை காட்டிலும் வேறுபட்டவன். இந்த அந்யகன்றதுதான் இந்த பாதத்துல, முதல் பாதத்துல எல்லா சூத்திரங்களுக்கும் 32 சூத்திரம் இருக்கு முதல் பாதத்துல, அது அத்தனைக்கும் இந்த அந்யகன்றதுதான் இது வரும். இது சாத்தியமாகும். அந்யகன எல்லாருக்காற்றிலும் வேறுபட்ட ஒரு புருஷன், பரமாத்மாவன் அப்படின்னு வராது. அதனால ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தி புருஷன் யாரு, அக்ஷமண்டலாந்தரவர்த்தி புருஷன் யார், எதை கேட்டாலும் அந்த அந்தரவர்த்தி அப்படின்னு வந்துட்டாலே அந்த இரண்மைய புருஷன் பரமாத்மா தான் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். தேகத்வாஸ்தப்தாது திருமணமகபவம் துக்கிருண்ணாசயுத்தம் சாஸ்திரீகவேத்தியேதிதவதிப்பிரசங்காசுரோபப்ளவாத்தம் கவிதாட்சிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹ.